சொல்லினும் ஒரு வார்த்தை கேட்டிட உண்மையாய் ஓடுகிறேன். அழைத்தவரே அழைத்தவரே, நூலியத்தின் ஆதாரமே. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். மத்திய எழுதின சுவிசேஷம் 25:21 இப்படியாய் சொல்கிறது, அவனுடைய ஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றார். You were faithful over a few things, I will make you ruler over many things, enter into the joy of your Lord. ஒரு எஜமான் தன்னுடைய ஊழியக்காரனை மனதார பாராட்டுகிற வார்த்தைகளை நாம் கேட்டோம். அவன் தூர தேசத்துக்கு பிரயாணம் பண்ணும்போது தன்னுடைய ஊழியக்காரிடத்துல ஒருவனிடத்தில் 5 தாலந்தும் மற்றவனிடத்தில் 2 தாலந்தும் அடுத்தவனிடத்தில் 1 தாலந்தும் கொடுத்து விட்டு சென்றான். திரும்பி வந்து ஒவ்வொருவரையும் குறித்து அவர் கேட்கிறான், நீங்கள் என்ன செய்தீர்கள்? நான் கொடுத்த தாலந்துகளை வைத்து அப்பொழுது 5 தாலந்தை சம்பாதித்தவன் நான், மற்றொரு 5 தாலந்தை சம்பாதித்தேன் என்று சொல்லி தன்னுடைய உழைப்பையும் அது நிமித்தம் வந்த ஒரு ஆசீர்வாதத்தையும் அவன் பகிர்ந்து கொள்கிறான். அப்பொழுது எஜமானுடைய இருதயத்துக்குள் ஒரு பெரிய சந்தோஷம் வருகிறது. அவன் மனதார அவனை ஆசீர்வதிக்கிறான், நீ உண்மையும் உத்தமமானவன், நீ கொஞ்சத்திலே உண்மையாக இருந்தவன், ஆகவே உனக்கு அநேக பொறுப்புகளை கொடுத்து அநேகவற்றிற்கு மேலாக உன்னை அதிகாரியை நான் மாற்றப்போகிறேன், என்னுடைய சந்தோஷத்திற்குள் வந்து பிரவேசி என்று சொல்கிறான். 2 தாலந்தை வாங்கினவனையும் அப்படித்தான் சொல்கிறான். அது 23 நம்மால் பார்க்க முடிகிறது. ஆனால் 1 தாலந்தை வாங்கினவனோ அவன் கொடுக்கப்பட்ட தாலந்துகளை புதைத்து வைத்து அதை கொண்டு எந்த உழைப்பையும் எடுக்காமல் எந்த காரியத்தையும் செய்யாமல் சோம்பலும் பொல்லாதவனாய் இருந்ததினால் அவன் எஜமானுடைய சாபத்துக்குள்ளானான். இந்த வார்த்தைகளை நாம் கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுது என்னுடைய உள்ளத்தில் ஒரு பக்கம் ஒரு எச்சரிக்கையின் சத்தம் கேட்கிறது. பிரியமானவர்களே, தேவன் நமக்கு கொடுத்த தாலந்துகள், கிருபைகள், வரங்கள் எல்லாவற்றையும் குறித்து நாம் கணக்கு கொடுக்கிற ஒரு நாள் ஒன்று இருக்கிறது. நம்முடைய எஜமான் வெகு சீக்கிரத்தில் வரப்போகிறார். அவருடைய வருகையிலே நாம் கணக்கு கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஒருவேளை எஜமானுடைய சித்தத்தின்படி செய்து நம்முடைய எஜமான் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து சொன்னேன், அந்த வெளியேறு பெற்ற கட்டளையாகிய நீங்கள் உலகமெங்கும் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சிஷ்யராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் கட்டளிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி உபதேசம் பண்ணுங்கள் என்று தன் சீடர்களுக்கு கட்டளை கொடுத்தார். அப்படியாய் ஒவ்வொருவருக்கும் தம்முடைய பரிபூர்ண சித்தத்தின்படி கட்டளை கொடுத்திருக்கிறார். அந்த கட்டளைகளை தெரிந்து கொண்டு கண்ணும் கருத்துமாய் உண்மையாய் தேவனுடைய சித்தத்தின்படி வாழ்கிறவர்களை அவர் இப்படித்தான் அந்த 2 வருகையில் அவர் பாராட்டுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். இதோ நம்மை அழைத்த தேவனை குறித்து 1 தெசலோனிக்கேயர் 5:24 இப்படியாய் சொல்கிறது, உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். 1 Thessalonians 5:24 He who calls you is faithful, who also will do it. அவர் நம்மை உண்மையுள்ளவர்கள் மாத்திரம் எதிர்பார்க்கவில்லை, அவரும் உண்மையுள்ளவராய் இருக்கிறதினால் தான் நம்மிடத்தில் அவர் உண்மையை எதிர்பார்க்கிறார். அவர் நம்மை அழைத்த உண்மையுள்ள தேவன், ஒரு நாளும் நம்மை கைவிட மாட்டார். நாம் அவரிடத்தில் சொல்லவிட்டது, ஆண்டவரே நீர் எனக்கு கொடுத்த தாளந்துகளை, கிருபைகளை, வரங்களை, ரட்சிப்பை உம்முடைய நாமம் மகிமிக்கின்ற அநேகர் ஆசீர்வதிக்கப்படாது, பழுகி பெருகி உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற எனக்கு இரக்கம் தாரும் என்று கேட்போம். நிச்சயமாய் அவர் நமக்கு உதவி செய்வார். ஜெபம் பண்ணுவோமா? பரலோக பிதாவே, நீர் எங்களை அழைத்த அழைப்பை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். அந்த அழைப்பிலே நாங்கள் உண்மை ஒத்துவமாக இருக்க நீ கொடுத்த கிருபைகள், வரங்கள், தாலந்துகள் எல்லா ரிசோர்ஸை குறித்தும் ஒரு அக்கௌண்ட் கேட்குற ஒரு நாள் இருக்கப்பா. அதை வைத்து நாங்கள் என்ன செய்தோம்? அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம் என்று சொன்னீர். அறுப்புக்கு எஜமான் வேலையாட்களை அனுப்பும்படி வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொன்னீர். ஆமாப்பா, ஒரு பெரிய அறுவடையை ஆயத்தமாக இருக்கிறது. தேவரீர் எங்களுக்கு கொடுத்த கிருபைகளுக்கும் தாலந்துகளுக்கும் தக்கதாய் நாங்கள் அநேக ஆத்துமாக்களை நாங்கள் உம்முடைய சமூகத்தில் கொண்டு வந்து சேர, எங்களுக்கு கொடுக்கப்பட்ட கடமைகள் உண்மையை உத்தமமாய் நிறைவேற்ற தேவனுடைய எதிர்பார்ப்பை நாங்கள் செய்து முடிக்க எங்களுக்கு கிருபை தாரும். என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் உத்தம ஊழியனாக, ஊழிய காரியை நீர் மாற்றுகிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.